ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அது நட்ஸை வச்சு இப்போ லட் பண்ண போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு வந்து எல்லா விதமான நட்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் இன்னும் உங்கள்கிட்ட என்னென்ன கிடைக்கிதோ நீங்கள் அதையும் வச்சு நீங்கள் வந்து நட்ஸ் பண்ணலாம். இது வந்து பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது காலையிலே சாப்பிட்டு வரும்போது அன்றைக்கி ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பசி எடுக்காது. வெளியில் போகும்போது இது நீங்கள் வச்சு இதை வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நான் வந்து இந்த கொட்டை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்ன வச்சுருக்கேன் பாருங்கள். மீது உள்ள பேரிச்சம்பழத்தையும் நான் எடுத்துக்கணும். நட்ஸ் வாங்கிட்டு அதிகமாக இருந்தது, அதனால் வந்து இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். முந்திரி, பிஸ்தா, பாதாம், அதோடய வால்நட் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீதியெல்லாம் நான் கட் பண்ணலை. கசகசா கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன், ஆனால் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறதில்ல. பாருங்கள், இதில் லட்டு செய்யும்போது நல்ல வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு. இது ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு. அதாவது என்ன, பேரிச்சம்பழத்தை பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த நட்ஸோடு சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சு லட்டு பிடிக்கணும். இந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக வரும். இப்போ ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கசகசா நான் வறுத்துக்கிறேன், வெறும் சட்டியிலே வறுத்துப்போம். இது வந்து நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தான் எனக்கு தேவை. நான் வந்து மீதியை வறுத்து நான் எடுத்து வச்சிடுறேன். இது கொஞ்சம் நல்ல கலர் மாறி வரணும். நல்லா வறுக்கும்போதே உங்களுக்கு ஒரு வாசனை வரும் பாருங்கள். இப்போ இதை எடுத்து நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் மாற்றிடுறேன். ரொம்ப நாள் போட்டு வறுக்கணும் அவசியம் கிடையாது. அடுத்தது எள்ளு, வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு நீங்கள் இன்னும் அதிகமாக போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு, வெள்ளை எல்லாம் கழுவிட்டு நம்ம வந்து வடிகட்டி சேர்த்துக்கணும். ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, உடனே இது வந்து பொரிஞ்சு வந்துடும். இல்லைன்னா நீங்கள் காய வச்சு கூட நீங்கள் எடுத்து நீங்கள் இது மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்து நான் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ மற்றதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வறுக்கும்போது நெய் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றையும் நம்ம வறுக்கணும். இப்போ இதை எடுத்து கொட்டிட்டு இப்போ வந்து நம்ம வந்து வானலில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் கொட்டியிருக்கேன். நெய் ஊற்றி இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வறுத்துறோம். பாதாம் நான் வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் பொடிசாக வேணாலும் கட் பண்ணாலும் கட் பண்ணிங்க. நீங்கள் பொடிசாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ இது கொஞ்சம் லேசாக கொஞ்சம் செவந்து வரணும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், பிஸ்தா. பிஸ்தா வந்து நான் 100 சேர்த்துருக்கேன். உங்கள் நீங்கள் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம், குறைச்சல் வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இதையும் கொஞ்சம் கலர் மாறினோடனே எடுத்து வச்சிடறேன். ஆனால் லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும், அதிகப்படியாக தீ வச்சு வறுக்காதீங்க. அடுத்தது மறுபடி 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு முந்திரி சேர்த்து வறுத்துக்கிறேன். முந்திரி கொஞ்சம் 100 கொஞ்சம் கூடையே இருக்கும். இப்போ இதையும் வந்து கொஞ்சம் லேசாக செவந்து வரணும், வறுத்து எடுத்து வச்சுப்போம். ஒவ்வொரு தடவை நம்ம சேர்க்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் நெய் விட்டுப்போம். அடியில் வந்து ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் நல்லா தொடச்சிங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் போட்டு இந்த வால்நட்டு சேர்த்துக்கிறேன். நான் வால்நட்டையும் நம்ம வந்து வறுத்துக்கணும். ஒன்று ஒன்று நம்ம வறுத்து ஒன்று வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், நல்லா கரகரன்னு வரணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து லட்டு வந்து வீணாக போகாமல் ரொம்ப நாள் இருக்கணும், இல்லைன்னா நசுவாகிடும், நசுக்கு நசுக்குன்னு ஆகிடும். இப்போ இதையும் எடுத்து வச்சிரும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதை மீதி உள்ளதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன மறுபடியும் நான் வந்து நெய் விட்டுக்கிட்டு இது வந்து பரங்கி விதை சேர்த்துக்கிறேன். பரங்கி விதையை வந்து ஒரு 4-5 தடவை இப்படி போட்டு வறுத்துக்கிட்டு அதோடையே நம்ம வந்து வெள்ளரி விதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன விதை கிடைக்கிதோ அதை சேர்த்துங்க நீங்கள். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துறோம். நல்லா வந்து வெள்ளரி விதை சேர்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கலர் மாறி வருது பாருங்கள். இந்த சூடு லேசான சூடு இருந்தாவே இதுக்கெல்லாம் போதும். இதையும் வறுத்து நான் எடுத்து வச்சிடுறேன். இது வந்து நான் வந்து 50 கிராம் சேர்த்துருக்கேன். வெள்ளரி விதை 50 கிராம் இல்லை 75 கிராம் இருக்கும். 75 கிராம் கிட்டட்ட வந்து வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதையும் வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நெய் மறுபடி விட்டு கிரேப்ஸ் சேர்த்துமா, அது காஞ்ச திராட்சை தேய்ச்சிட்டு அதையும் வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம வந்து இதில் ஒவ்வொரு தடையும் நெய் சேர்க்கும்போது உங்களுக்கு நெய் அதிகமாகிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் சேர்த்தாவே உங்களுக்கு போதும் பாருங்கள். இதையும் வந்து எடுத்து வச்சிடுறேன். இதை எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த பேரிச்சம்பழத்தை கொட்டிப்போம். பேரிச்சம்பழத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அதையும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வறுத்துங்க. ஏன்னா இப்போ இது வந்து தனித்தனியாக தெரியல, நல்லா சூட்டில் போட்டு நெய்யில் வறுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து எப்படி இருக்கும், நல்லா கொஞ்சம் பிசையிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சு லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். அதனால் இதையும் போட்டு நல்லா வறுத்துப்போம். இப்போ வறுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லேஸாக அப்படி வறுத்து விடுங்க. இப்போ இந்த வறுத்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் இந்த நட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துப்போம். கசகசா இந்த எள்ளு வந்து எல்லாத்தையுமே நான் கொட்டிடுறேன். கொட்டி நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். 1 ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. எல்லாம் கையாலேயே நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பேரிச்சம்பழத்தையும் நம்ம வந்து நெய்யில் வந்து அப்படியே
பெரட்டி வச்சோம் பாருங்கள், அதையும் இதோட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த நட்ஸும் பேரிச்சம்பழமும் நல்லா சேர்ந்து இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ இதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுப்போம். மேலே ஏற்கனவே நெய் நிறைய அதிகமாக விட்டுருக்கோம், உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் விட்டுடுங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் நெய் விட்டுருக்கேன், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு விட்டுங்க. நெய் எனக்கு ரொம்ப வேணாம்னா நீங்கள் விட்டுருங்க. இது டெய்லி ஒன்று ஒன்று இந்த மாதிரி கால டயத்தில் சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பசியே எடுக்காது, உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிடுறேன். இதையும் வந்து நீங்கள் வந்து நல்லா சிலிண்டர் ஷேப்பில் வந்து உருட்டிக்கிட்டு அதையும் வந்து ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக உருட்டி இதில் எடுத்து வச்சிடறேன் நான். இந்த மாதிரி ஒரு உருண்டை சாப்பிட்டாவே போதும், உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வீக்கான குழந்தைங்களுக்கு அல்லது உடம்பு முடியாதவங்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த எல்லா உருண்டையும் நமக்கு தேவையான உருண்டையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இது மேலே நம்ம கொஞ்சம் இந்த கசகசா எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை மேலே தூணாவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சிரும். மீதி வந்து நான் கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் எடுத்து நல்லா கையிலேயே நல்லா உருட்டி சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணிடுறேன். பண்ணி அதையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா கையில் வச்சு நல்லா உருட்டிப்போம். உருட்டி நல்லா சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெட்டுறதுக்கு வரும். இப்போ உடனே வெட்டினா கொஞ்சம் ஈரம் இதாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதை அதில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியாகிடும், உங்களுக்கு வெட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், உடையாது. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுப்போம். இன்னும் கூட நல்லா மெல்லிசாக உருட்டிங்க. உருட்டி இது மாதிரி எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிப்போம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து கூட நீங்கள் வந்து இதை வந்து அப்படி கத்தியால் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீத உள்ளதை வந்து நான் வந்து மறுபடியும் உருண்டையாக பிடிச்சி எடுத்துடுறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து உருண்டைக்கு நிறையா இருக்குது நர்ஸு, அதனால் நான் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடறேன். உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு இந்த சிலிண்டர் ஷேப்பில் நான் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதை வந்து கட் பண்ணிப்போம். அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் மேலே வந்து இந்த பரங்கி விதை இந்த வெள்ளையர் விதையெல்லாம் தூவிட்டு மேலே கொஞ்சம் கசகசாவும் தூவிட்டு அப்படியே நல்லா சுற்றி விட்டுருங்க. எங்கே பார்த்தாலும் இந்த பேரிச்சம்பழம் இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் நல்லா ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு வந்து நல்லா பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மீதம் உள்ள லட்டியை நம்ம வந்து பிடிச்சி எடுத்து வச்சிடறேன். இது ஒரு அரை மணி நேரத்து பிறகு நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம வந்து கசகசா தூவிக்கலாம். கசகசா தூவும்போது உங்களுக்கு நல்லா பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அல்லது நீங்கள் வந்து எள் இருந்தால் கூட எள் வச்சு கூட நீங்கள் வந்து எள்ளை மேலே அப்படியே வச்சு பெரட்டி எடுத்திங்கன்னா கூட அதுவும் நல்லா ஒட்டிக்கிட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே உடம்புக்கு ஒரு நல்லதுதான், இது ஹெல்த்தியானது. நீங்கள் இதில் வந்து நான் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் வேணா ஏலக்காய் ஃப்ளேவர் வேணா நீங்கள் கொஞ்சம் வந்து ஜாதிக்காய் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துங்க, அதுவும் நல்லா வந்து ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ வந்து இந்த லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதப்போ வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். கட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வந்து இதிலே ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் வந்து சின்ன சின்னதாக வரும். இது வந்து எனக்கு சின்ன சின்னதாக வரல, கொஞ்சம் பெருசாக தான் நான் கட் பண்ணிக்கிறேன். வேணுன்னா கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாதியாக கூட நீங்கள் வந்து சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். இது பேரிச்சம்பழம் நட்ஸு எல்லாமே கலந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. இது நம்ம கடையில் போய் வாங்கும்போது விலை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து எனக்கு இந்த லட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.